ഇലങ്കയിൽ ഉള്ള 14 സ്രച്ചാലകളിലും 214 தமிழ் அரசியல் கைதிகள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதமும் உண்ணாவிரதம் அவர்கள் மேற்கொண்டிருந்த பொழுது ஜனாதிபதியினுடைய கருத்தை பெற்று நாங்கள் உண்ணாவிரதத்தை நிறுத்துங்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான கௌரவ சம்பந்தனையா அவர்கள் கேட்டுக்கொண்டதை கிணந்து அந்த உண்ணாவிரதம் நிறுத்தப்பட்டது. 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் என்று பலர் 10 ஆண்டுகள் என்று வருடக்கணக்காக சிறைச்சாலைகளிலே வாடிக்கொண்டிருப்பவர்களை பொது மன்னிப்பு அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, அவர்களுடைய கோரிக்கை. ஆனால் அதை மறுதளித்து 1971 ஆண்டிலே ஜேவிபி கிளர்ச்சியாளர்களுக்கு அதே போல 88 89களிலே 2 தடவைகள் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது. இதே போல தமிழ் கிளர்ச்சியாளர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் ஒரு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதே போல பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 12,000க்கு மேற்பட்ட தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விட குறைந்த குற்றச் செயல்களிலே ஈடுபட்டவர்கள், அதே போல சந்தேகமாக கடத்தி வைக்கப்பட்டிருப்பவர்கள் உட்பட அவர் எல்லோரையும் பொது மன்னிப்பு அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார் என்ற காரணத்தினால்தான் இந்த நல்லாட்சிக்கான அரசு தாமதப்படுத்துகின்றதா என்ற சந்தேகம் தமிழ் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. எனவே எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் பொது மன்னிப்பு அடிப்படையிலே இந்த அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள், அதிலே குறிப்பாக ஒரு சில சிங்கள அரசியல் கைதிகளும் அடங்கியிருக்கிறார்கள், ஒரு சில முஸ்லீம் அரசியல் கைதிகள் அடங்கியிருக்கிறார்கள், எல்லோரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதை வலியுறுத்தி அவர்களோடு நடத்துகின்ற உண்ணாவிரத போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும். அதே போல வெளியிலே அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தி நடைபெறுகின்ற போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கடையடைப்புகள், ஹர்த்தால்கள், அது எதுவாக இருந்தாலும் அந்த போராட்டங்களிலே பல்லாயிரக்கணக்கிலே மக்கள், தமிழ் மக்கள் பங்கு பெற்று முன்வர வேண்டும். இதன் மூலம் அரசாங்கத்துக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய அந்த முகமூடியை அம்பலப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். இதை அவர்கள் செய்ய மறுத்தால் எவ்வாறு இவர்கள் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப்படுகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒரு சுமமான முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். பொது மன்னிப்பு அடிப்படையிலே தான் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமே ஒழிய அதை விடுத்து கட்டம் கட்டமாக பிணை வழங்குவதோ அல்லது வேறு சில சட்ட நடவடிக்கை எடுப்பதோ என்று ஏமாற்றி அவர்களை பிரித்தாளுகின்ற தந்திரத்தை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். பொது மன்னிப்பு அடிப்படையிலே அத்தனை கைதிகளை விடுதலை செய்து இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதன் மூலம்தான் எதிர்காலத்திலே இந்த தேசிய நல்லிணக்கத்தையோ அல்லது நிரந்தரமான அமைதியை நோக்கியோ ஒரு அரசியல் தீர்வையோ நோக்கியோ செல்ல முடியும். இதையே செய்ய மறுக்கின்ற நீங்கள் எவ்வாறு அரசியல் தீர்வை காண்பீர்கள், தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை, அவநம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இதை ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு இந்த பொது மன்னிப்பை வழங்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்பிலே, பாதிக்கப்பட்ட அந்த கைதிகளுடைய சார்பிலே நாங்கள் கோருகின்றோம். தென்னாப்பிரிக்காவிலே டர்பன் நகரிலே நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இலங்கையிலே நீதி சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான ஆதரவு குழு என்ற தென்னாப்பிரிக்க குழுவினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்ற மாநாட்டிலே பங்கு பெற்றுவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் பிரபுச்சந்திரன், வடக்கு மாகாண சபை உறுப்பினர் திருமதி அனந்த சசிதரன், நான் உட்பட வலிவடக்கு மேல்குடியேற்ற குழுவினுடைய தலைவர் திரு சஞ்சீவன் ஆகியோர் சென்றிருந்தோம். அங்கு நடைபெற்ற அந்த 2 நாள் மாநாட்டிலே மிக காத்திரமான விடயங்கள் ஆராயப்பட்டிருந்தன. தென்னாப்பிரிக்காவுக்கான இலங்கைக்கான தூதுவர் 2 நாட்களும் அந்த மாநாட்டிலே பங்கு பெற்றியிருந்தார். அவர்களை பொறுத்தளவிலே ஒரு எதிர்வரும் காலத்திலே ஆக்கப்பட போகின்ற ஒரு அரசியல் ஜாப்பு அல்லது அரசியல் நிர்ணய சபையிலே தமிழ் மக்கள் தரப்பிலே ஒரு அரசியல் ஜாப்பை ஒரு ஒத்த கரத்திலே கொடுக்க முடியுமா என்ற விடயத்தை ஆராயுமாறு கேட்டிருந்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நடைபெறுகின்ற இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய இந்த விசாரணையிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்கள் எங்களிடம் கேட்கப்பட்டதுன்னா அதுக்கான கருத்துக்களை நாங்கள் கூறியிருந்தோம். இராணுவம் வெளியேற்றப்பட்டு கணிசமான அளவு வெளியேற்றப்பட்டு
சாட்சியங்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய முன்னாள் உயர் ஸ்தானிகர் நீதிபதி திருமதி நவநீத பிள்ளை அவர்கள் கலந்து கொண்டு பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக நடைபெற்று முடிந்தது ஒரு ஐநா மனித ஒரு ஆணையாளருடைய இன்வெஸ்டிகேஷன், விசாரணை மாத்திரம்தான், அது ஒரு சர்வதேச விசாரணை அல்ல. அதே போல அது ஒரு விசாரணை குழு, கமிஷன் ஆஃப் இன்குவரியும் அல்ல. அது நடைபெறாமல் போனது துரஸ்தம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதை தொடர்ந்து நீங்கள் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வற்புறுத்தி நீதியையும் சமாதானத்தையும் பொறுப்பு கூறலையும் பெறுவதன் ஊடாகத்தான் எதிர்கால நடவடிக்கைகளிலே ஒரு அரசியல் தீர்வை பெற முடியும். அதற்கு முன்னர் வெறுமனே அரசியல் தீர்வு பெறுவது என்பது விரோசனமாக இருக்காது என்ற கருத்தையும் கூறியது மாத்திரமல்ல, பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் அவர் அங்கே கூறியிருந்தார். இந்த வகையிலே இந்த தென்னாப்பிரிக்காவுக்கான இந்த இலங்கையிலே நீதிக்கும் அமைதிக்குமான இந்த மாநாடு மாநாட்டை முடித்து கொண்டு நாங்கள் இப்பொழுது இலங்கை திரும்பினோம்.